அர்ஜுனன் வந்து பீஷ்மரை கொல்றதுக்காக, அதாவது போர் துடுக்கிறதுக்காக வராரு. அந்த போருடைய போர்க்களத்தில் நிற்கிறாங்க. அப்போ கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் கேட்குறாரு, பீஷ்மர் மிகவும் பெரியவர், அவர் வில் வித்தையில் வந்து வேந்தர், அவரை நான் எப்படி அழிக்க முடியும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பீஷ்மர் எவ்வளோ பெரிய உயர்ந்தவராக இருந்தாலும் அவர் இருக்கும் இடம் துரியோதனன் எனக்கூடிய துரோகி இருக்கிற இடத்தில் இருக்கிறார். அப்போது பாவ செயல் செய்யக்கூடிய பக்கம் யார் இருந்தாலும் அவன் தோல்வியை தான் தழுவுவான். தர்மத்தின் பக்கம் எவன் இருக்கிறானோ அவன் கண்டிப்பாக வந்து வெற்றியை தான் பெறுவான். அதனால் அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பீஷ்மர் மீது நீங்கள் அம்பு தொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் எப்படி முடியும், பீஷ்மரை கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஜீவ ஆத்மா பரமாத்மான்னு ரெண்டு இருக்குது. இப்போ ஜீவ ஆத்மா என்பது வந்து ஜீவன் உள் இருக்கிறது, அது அவனுடைய கர்ம வினை பிரகாரம் பாவங்களை செய்து கொண்டு இருக்கும்போது ஜீவ ஆத்மா பரமாத்மாவோட போக முடியாது. இப்போ உன் பக்கம் இருக்கிறவங்களாம் தர்மத்தை வைத்து நடப்பவர்கள், அவங்க எல்லாருமே என்ன ஆவாங்கன்னா, இறந்த உடனே அவங்க வந்து பரமாத்மா கிட்ட போயிடுவாங்க. ஆனால் இந்த ஜீவ ஆத்மாக்குள்ளே இவங்க இருக்கிறாங்க பாவம் செஞ்சவங்களாம், இவங்க எல்லாருமே மறுபிறவி தான் எடுக்க போகிறாங்க. இந்த உடம்பை விட்டு உரித்து எடுத்து மறுபிறவிக்குள்ளே இன்னொரு உயிருக்குள்ளே தான் போக போகிறாங்க. அப்போ இறக்கலையே, அவன் இறக்கிறதுனால உனக்கு எந்த பாவம் வரப்போகிறது இல்லையே. அதனால் எல்லா இதுக்கும் பண்ணக்கூடிய ஒரு ஹரி, அந்த ஹரி என்னக்கூடிய கிருஷ்ணனுடைய லீலையில் தான் எல்லாமே நடந்துருக்குது. காத்தலும் அழித்தலும் அவன் கையில் இருக்கும்போது, அர்ஜுனா நீ பீஷ்மர் அழிவதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி உபதேசம் செய்கிறார். அப்போது ஆத்மாவுக்கு வந்து உறுப்புகள் இருக்கான்னு கேட்குறாரு. ஆத்மாவுக்கு உறுப்புகளும் கிடையாது, ஆத்மாவுக்கு உருவங்களும் கிடையாது. அது உருவமற்ற நிலையில் உள்ளது தான் ஆத்மா. அந்த ஜீவ ஆத்மா மட்டும் உடம்புக்குள்ளே இருக்கும்போது உறுப்புலாம் இருக்கும், அதுக்கு கை கால் எல்லாமே இருக்கும். ஆனால் அது உடம்பை விட்டு வெளியே வரும்போது, பரமாத்மாவை மாறும்போது, அது கண்டிப்பாக வந்து அது உறுப்புகள் கிடையாதுன்னு சொல்லி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் விளக்கம் கொடுக்குறார். அப்போது அந்த ஜீவ ஆத்மாக்களையும் அதே மாதிரி பரமாத்மாக்களையும் நம்ம வந்து பிரித்து வைத்து பார்க்குறோமே, இந்த ஜீவ ஆத்மாவும் பரமாத்மாவும் சாதாரண மனிதர்களுக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், சாதாரண மனிதனுக்காக தானே இந்த மகாபாரதன்றதே தோன்றியிருக்கு. இதை வைத்து தான் அவன் பின்பற்றி அவன் நடக்கணும். அப்போ வந்து துன்பங்களையும் துயரங்களையும் பல தப்புகளையும் செய்கிறவன் என்ன பண்ண போகிறான், இறந்துட்ட பிறகு என்ன பண்ண போகிறான், நாயாகவும் நரியாகவும் புலியாகவும் பாம்பாகவும் தான் மாறுவான். அப்போது துன்பம் யாருக்குமே கொடுக்காமல் அவன் நல்லதே செஞ்சு நல்லதே வாழ்ந்தவன் பரமாத்மா கிருஷ்ணன்கிட்ட போய் சேருவான், ஹரியோட போய் சேருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் என்ன புரிஞ்சுனீங்களா, ஏன்னா ஒருத்தர் எல்லாருமே இறக்க போகிறவன் தான், அப்படி இறக்கும்போது அவன் வந்து புனிதமான ஆத்மாவை பரமாத்மாவோட போய் சேர்ந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு வந்து இறைவனுடையத்தில் சொர்க்கத்தில் இடம் உண்டு. ஆனால் இப்படி தீமைகளே செஞ்சு அநியாயம் அக்கிருத்தமே பண்ணி செய்கிறவன் சாகும்போது, நாயாகவும் நரியாகவும் புலியாகவும் பூனையாகவும் புலியாகவும் பாம்பாகவும் பிறப்பான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கீதையில் உபதேசம் செஞ்சுருக்கிறார். அதன்படியே அந்த பீஷ்மர் மரணம் அடைகிறார். எல்லாருமே இறக்க போகிறவன் தான், அப்படி இறக்கும்போது அவன் வந்து புனிதமான ஆத்மாவை பரமாத்மாவோட போய் சேர்ந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு வந்து இறைவனுடையத்தில் சொர்க்கத்தில் இடம் உண்டு. ஆனால் இப்படி தீமைகளே செஞ்சு அநியாயம் அக்கிருத்தமே பண்ணி செய்கிறவன் சாகும்போது, நாயாகவும் நரியாகவும் புலியாகவும் பூனையாகவும் புலியாகவும் பாம்பாகவும் பிறப்பான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கீதையில் உபதேசம் செஞ்சுருக்கிறார். அதன்படியே அந்த பீஷ்மர் மரணம் அடைகிறார். அவருடைய அம்புகள் அவர் உடம்புக்குள்ளே துளைத்து பீஷ்மர் வந்து படுத்த நிலையில் இருக்கிறார். அதாவது அம்பு படுக்கைன்னு சொல்லுவாங்க, அம்புகளாலே தைக்கப்பட்டு படுத்திருக்கிறார். அப்போது பீஷ்மரை பார்க்குறதுக்காக பஞ்சபாண்டவர் அஞ்சு பேரும் உள்ளே போகிறாங்க. போகும்போது பீஷ்மர் அவர்களை பார்த்து வாங்கன்னு சொல்லி வர வைக்கிறார். அப்போ கூடவே யார் போயிருக்கிறாங்கன்னா, திரௌபதி அம்மாவும் போயிருக்கிறாங்க, பாஞ்சாலி அம்மாவும். அப்போது பீஷ்மர் பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு நான் உபதேசம் ஒன்று சொல்லலான்னு இருக்கிறேன், அதன்படி நடந்து கொண்டால் நீங்கள் தர்மத்தை வெல்லுவீர்கள் என்று சொல்லுறாரு. அப்போது அதை பார்த்த பாஞ்சாலி அம்மா சிரிக்கிறாங்க, பீஷ்மரான நீங்கள் என் துயில் உரிக்கும் போது நீங்கள் எனக்கு எந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட எனக்கு தடுக்கலை, இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு சொல்லி நகைத்து சிரிக்கிறாங்க திரௌபதி அம்மா.
அப்போது அதை கேட்ட பீஷ்மர் சொல்கிறாரு, அம்மா நீ சொல்கிறது உண்மைதான். ஏனென்றால் துரியோதனனுடைய குடும்பத்தில் நான் இருந்து அவனோடவே இருந்து அவன் இட்ட உப்பை உணவை நான் உண்டதனால் என் உடம்பில் ஓடிக்கொண்டிருந்த இரத்தம் என் உடம்புக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் போலவே தான் நானும் பேசியிருப்பேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய ஆத்மா மட்டும்தான் இருக்குது. ரத்தம் அனைத்துமே வந்து அம்புகளால் தைக்கப்பட்டு வெளியே போயிடுச்சு. இப்போ என் உடம்பு கூட கிடையாது, ஒரு ஆத்மா மட்டும்தான் பேசுகிறேன். அப்போ நான் பரிசுத்த ஆத்மாவாக ஆயிட்டேன். அதனால தான் உங்களுக்கு உபதேசம் செய்யணும்னு சொல்கிறேனே தவிர நீ சொல்வது எனக்கு புரியுதுமான்னு சொல்லி பீஷ்மர் சொல்கிறார். இப்போ எதுக்காக இதை விளக்கத்தை அங்கே சொல்கிறேன்னாக்கா, ஒரு மனுஷன் எவ்வளோ பாவங்களையும் எவ்வளோ விதமான விஷயங்களையும் தப்புகளையும் தவறுகளையும் செஞ்சால் கூட அவன் வந்து யாரோட சேர்ந்தான் எதனால் அவன் அந்த மாதிரி செஞ்சான்றது யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னாவே அவனுடைய ஆத்மா தூய ஆத்மாக மாறி பரமாத்மா கூட கலக்கும். அப்படி அவன் அதை செய்யவே மாட்டேன்னு சொன்னான்னா என்ன ஆக போகுது? அவன் இறந்த பிறகு நான் சொன்னது தான், நாயாகவும் நரியாகவும் பேயாகவும் புலியாகவும் பாம்பாகவும் அலைய வேண்டியது தான். இதுதான் கீதையினுடைய உபதேசம். இதன் பிரகாரம் நாமளும் அந்த பீஷ்மர் எப்படி நிலைமை ஏற்பட்டு அவர் சொன்னாரோ அந்த மாதிரி தான் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் முடிந்த அளவுக்கு இறைவனை நோக்கியே வணங்கி இறைவனை நோக்கி நம்ம எல்லா விஷயம் நல்ல செய்கிற காரியங்கள் எல்லாமே கடவுள் சொல்கிற மாதிரி செய்கிறேன், கடவுள் சொல்கிற மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் உனக்கு நல்லது சந்தோஷமும் எல்லாமே கிடைக்கும். நம்ம வந்து மோட்சம் அடையும் போதும் நம்மளுக்கு வந்து அங்கே வந்து நல்ல விஷயம், அதாவது சொர்க்கவாசல் நமக்காக திறந்திருக்கும். இது வந்து இறைவனுடைய சொல், கீதையினுடைய சொல் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருடைய அன்பர்களுக்கும் வேண்டி கேட்டுக்கிறேன்.